உங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு கல்யாணம் உன்ன வளர்க்கணும். என்ன வளர்த்து காட்டுறோம் பாரு, அம்மாடி நல்லா படிப்பல்ல. எங்க தாத்தாவும் பண்ணணும், வெயில வேர்த்து விறுவிறுக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் நெத்தில உள்ள நாமம் கலையாம நிழல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்களும் போய் வேலை செய்ய வேண்டியதானே? கேள்விய கேக்குற பொத்தடிம நாயே. தாத்தா நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். நம்ம கை நாட்டு போட்டோம்டா, எதிர் கேள்வி கேட்க முடியுமா? அதுக்காக மானத்தையும் மாடக வச்சுட்டோம். நான் சொல்றது கேள்டா. ரொம்ப வலிக்குதா? அடிச்சத விடு, நான் கேட்டதுல என்ன தப்பு? ஏன் உங்க அப்பா அடிச்சாரு? அத விடு, கண்ணா இட்லி மாதிரி வீங்கிருக்கு, வலிக்கலன்னு சொல்றியே. நீயும் இத விடு. ஆமா, கொத்தடி மண்ணா என்ன? எனக்கு என்ன தெரியும்? நல்லா திங்க தெரியுமா? உனக்கு நல்ல உதவான்னு தெரியுமா? என்னடா வீரையா சாமி, எல்லாருக்கும் வேட்டி சட்டெல்லாம் கிடைச்சதா? கிடைச்சதுங்க சாமி. உன் வகையில ஒரு 1300 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிற. ஒண்ணு கூட தப்பாம நான் சொல்ற சின்னத்துல போட சொல்லு. எல்லா தேர்தல்லையும் ஐயா சொன்னபடிதான் போட்டிருக்கோம். இப்ப நாங்க மருத்துவா போறோம். ஏ எல்லாரும் வாங்கடா. தாத்தா ஓட்டுனா என்ன? அது நம்மள ஆள போற மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போடுறது. நம்மள ஆளுறதும் அடிக்கிறதும் அந்த மூணு பேர் தானே? அது இந்த ஊர்லடா. நான் சொல்றது நாட்டை ஆள போற மந்திரிகளை. அப்ப நம்ம ஓட்டு போட்டாதான் அவங்க மந்திரி ஆக முடியும். ஆமா, என்ன தாத்தா நீ ஓட்டு போட போ, நான் வீட்டுக்கு போறேன். பத்திரமா போடா கண்ணு. தம்பிகளா, இன்னைக்கு ராத்திரி அண்ணனுக்கு எவ்வளவுடா செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க? சிட்டு ரெடினே. எங்களை ஆளப்புற மந்திரியா யார் வரணும்னு நாங்க தானே தேர்ந்தெடுக்கணும். ஆமாண்டா கண்ணு. அப்ப நீங்க சொல்ற சின்னத்துல நாங்க ஏன் ஓட்டு போடணும்? அப்படின்னா நான் போய் அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லட்டுமா? அண்ணே, பையன் சாக்ரட்டிஸ் பரம்பரையில வந்தவன் போல இருக்க. ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேக்குறா? ஒத்தடிமை பைய கேள்வி கேட்கலாமோ? அப்பாச்சே, கேள்வியே கேட்காத அளவுக்கு நினைவு சின்ன வைங்க பையனுக்கு. ஓட்ட பத்தியா கேக்குறா? எங்க ஓட்டு? நீங்க வந்த உனக்கு சூடு போட்டதா சொன்னாங்க. உங்க அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்கலையே? நீ வேற என்ன வந்து பாக்குற தெரிஞ்சா என் கண்ண நோண்டிடுவாரு. எனக்கு உன்ன பாக்கணும் போல இருக்கே. எனக்கும் தான் உன்ன பாக்கணும் போல இருக்கு. ஆனா உங்க அப்பா இருக்காரு. நீ ஏன் ஏன் கேக்குறத நிறுத்திடு, அவருக்கு வச்சுக்கவே மாட்டாரு. ஏன்னு கேக்காம எல்லாத்துக்கும் எப்படி எரும மாதிரி தலையாட்ட முடியும்? இவ்வளவு பெரிய பங்களாவுல நாம 4-5 பேர் தான் இருக்கோமா? அவங்க அத்தனை பேரும் கொத்தடிமைகளா குடிசையில இருக்காங்களா? அவங்களும் அந்த பங்களாவுக்கு வந்துட்டு நாம குடிசைக்கு போனா என்னன்னு கேக்குறான்டா அந்த பையன். அரே வீரன் பேரன. ஆமா, அந்த பிஞ்சு பையன் அப்படி கொத்தடிமைங்க மத்தியில பிரச்சாரமே பண்றான். பொழுத்துடு. கை நாட்டு
நாங்க மூணு பேரும் இந்த பெட்டையில குடியிருக்கிறதுனாலதான் இந்த பெட்டைக்கே ஒரு மரியாதைங்கிறேன். யோ, இப்ப யாரும் அதை இல்லன்னு சொன்னது. நாங்க குடியிருந்திருக்கிற இந்த பெட்டையில இந்த சரோஜா பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமோ? எங்க மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? நாலு குடும்பஸ்தர் குழந்தை குட்டிகளோட கௌரவமா வாழ்ந்துருக்கிற பேட்டைன்னு பேர் எடுத்த இந்த இடத்துல இந்த சரோஜா இப்படி ஒரு அரங்கேற்ற ஆரம்பிச்சு வச்ச பாடத்தை பண்ணலாமோ? இந்த குட்டி நாளை காலக்குள்ள இந்த பேட்டையை விட்டு காலி பண்ணியே தீரணுங்கிற. இல்லன்னா 77 செக்ஷன் படி போலீஸ்காரா வந்து உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். இந்தாங்க டாக்டர், நீங்க கேட்ட பணம். இப்போ எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? நல்லாவே இருக்காங்க, உள்ள போய் பாருங்க. சரோஜா, என்னால உனக்கு எவ்வளவு தொந்தரவுமா? எனக்கு என்னமா தொந்தரவு? இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிய, செலவுக்கு என்னமா வழி? உன் பொண்ணு என்ன புத்தி கெட்டவன் நினைச்சுக்கிட்டியா? ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், அது ஓஹோன்னு நடக்குது. என்னம்மா வியாபாரம்? வீட்டுல சாப்பிட இஷ்டம் இல்லாம விதவிதமா ருசியா சாப்பிடுற ஆம்பளைங்களுக்கு சமைச்சு போடுறியம்மா? ஆமாம்மா. வர்ற எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. தனியா இருக்கிற பொண்ணு பத்திரமா இருமா. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து சாவோட போராடிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழியே தெரியாமதான் நான் இந்த நரகத்துல விழுந்துட்டேன். ஆஸ்பத்திரியில எங்க அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி சாமி வேற ஊருக்கு போவேன்? உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இந்த தொழில் செய்யறது ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வேற ஊருக்கு போனா என்ன நான் ரச்சிடுவாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நான் இந்த பேட்டையிலே தங்கறதுக்கு அனுமதி கொடுங்க சாமி. என் கௌரவத்தை விட இப்போ உன் கண்ணீர் தான் நேக்கு பெருசா படுறது. ஏன் தான் பகவான் நேக்கு இந்த இறக்க குணத்தை கொடுத்தானோ தெரியல. என்னது காலடியிலே உட்கார்ந்துண்டு? ஏந்து பக்கத்துல உட்கார். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல. நான் உன் தோப்பனார் மாதிரி அழாத இருமா, இரு இரு. என்னது ஒரே புழுக்கமா இருக்கு, என்ன தாவணி எல்லாம் போட்டு? நியாயம் பேசிட்டு போன உன்ன மாதிரி ஆளெல்லாம் நியாயம் பேசுறானா? அதுக்கு உள்ள அர்த்தம் ஒண்ணு இருக்குதான் செய்யும். எல்லாம் கை நாட்டு பசங்க, கண்டுக்க மாட்டானுங்க நினைச்சியா? அந்த காலமெல்லாம் போச்சியா? இப்ப எங்களை விட்டினா கண்ணா பின்னா யாரோ பிள்ளை ஓட்டி போடுவோம். நீ என்னடா பொம்பளைகளே துரத்திக்கிட்டு இருக்க? ஏன் யா அலையிற, போய் உட்காரியா? அட நீ ஒண்ணு, சோனி கிழக்கு சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போவலனா இவ்வளவு நேரம் எவ மடியில படுத்து இருந்துட்டு வர்றீங்கன்னு ஆச்சு என குடஞ்சிருவாங்களே. உம் அவசரத்துக்கு வேலை நடக்குமாயா? அந்த சரோஜா சேஷாத்ரி விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ என்னவோ? அப்படியே பொடிநடியா போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டுமா? அட போயா. ஹலோ, பெரிய பணக்காரனுக்கு ஆசை வந்தா அதுக்கு பேரு சபலம், அதே ஏழைக்கு ஆசை வந்தா அதுக்கு பேரு விபச்சாரம், தேவடியாத்தனம். இல்ல உங்களெல்லாம் மொளகா அரைக்கணும்யா. யோ தனி காசுலாம், அந்த சரோஜாவோட அம்மாவுக்காகிற எல்லா வைத்திய செலவையும் நீ தான் பாத்துக்கிற. இல்ல தனித்தனியா கழட்டிடுவேன். முனகனா, இந்த சரோஜா பொண்ணுக்கு மாசம் மாசம் வீட்டு வாடகை துணிமணி செலவுக்கு எல்லாம் மொத்தமா பணம் அனுப்பிச்சிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு? அதை ஆட்சியை கேட்டு சொல்லிடுறேன்.
அடி ஆத்தி, அவங்க என் மெண்ணி திருக்கி போட்டுருவாங்களே, ராட்சசியாச்சே. அப்ப குடுத்துறீங்களா? குடுத்துறேன். நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு இங்கதான் படுத்து தூங்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் என் கால அமுத்த போறீங்க. லப்பர் பையா தூங்கிட்டு இருக்கான், தூக்கத்துல கவுத்துடலாம் நினைச்சீங்க. நம்ம மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க, உங்களை கவுத்துருவானுங்க. பூச்சி கடிச்சதனாலே மொட்டு கொஞ்சம் வீங்கிருச்சு, முதுகுலேயோ கடிச்சதனாலே மூளை கொஞ்சம் இழகிருச்சு. யார கண்ணடிப்ப, யார காதலிப்ப, யார கைபிடிப்ப தெரியலையே. யார தொட்டுக்குவேன், யார கட்டிக்குவேன், எங்க முட்டிக்குவன் புரியலையே. மொட்டை பூச்சி கடிச்சதனாலே மொட்டு கொஞ்சம் வீங்கிருச்சு அண்ணே, முதுகுலேயோ கடிச்சதனாலே மூளை கொஞ்சம் இழகிருச்சு தம்பி. சாதா ஒண்ணு என சர்வர் கத்துறது, கீதா ஒண்ணு என கேக்குதுங்க. சாதா ஒண்ணு என சர்வர் கத்துறது, கீதா ஒண்ணு என கேக்குதுங்க. அது காயம் இங்க, இது காயம் நம்ம பெருங்காயம் இப்ப வெங்காயம். மூட்டை பூச்சி கடிச்சதனாலே மொட்டு கொஞ்சம் வீங்கிருக்கு, முதுகுலேயும் கடிச்சதனாலே மூளை கொஞ்சம் இழகிருக்கு சிஷ்யா. மயிலேறி லாலா கடையில முறுக்கு இருக்கு, பொக்க வாயி கடவிக்கு அது எதுக்கு? தாடி வளர்த்தவ அறிவாளி, இங்க ஓடி குடிக்கலாம் பெருச்சாளி. பாட்டு படிப்பவ பாட்டாளி, அந்த போட்டு போட்டவ கருங்காளி. பஸ்கி எடுப்பதுக்கு மனசுக துடிக்குது, பொங்கி தடுக்குதே பரிதாபம். முட்டை பூச்சி கடிச்சதனாலே மொட்டு கொஞ்சம் வீங்கிருச்சு, முதுகுலேயும் கடிச்சதனாலே மூளை கொஞ்சம் இழகிருச்சு. யார கண்ணடிப்ப, யார காதலிப்ப, யார கைப்பிடிப்ப தெரியலையே. யார தொட்டுக்குவேன், யார கட்டிக்குவேன், எங்க முட்டிக்குவேன் புரியலையே. முட்டை பூச்சி கடிச்சதனாலே மொட்டு கொஞ்சம் வீங்கிருச்சு தலைவா, முதுகுலேயும் கடிச்சதனாலே மூளை கொஞ்சம் இழகிருச்சு. Yeah.